என்னது லியோ படம் ரீமேக்கா? லியோ எல்சியூல வராது, ஸ்டாண்டர்ட் ஃபிலிம். தளபதி லியோல டபுள் ஆக்டிங்கா? தளபதி வில்லனா? இப்படி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசிட்டு இருக்காங்க. பல ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு இந்த டைம்ல. நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாப்போமா என்ன ஆகுதுன்னு. ஹலோ கைஸ், இட்ஸ் ஜே கே. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெய்லர் கட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரெய்லருமே அந்த காஷ்மீர் அந்த ரீஜனில் நடந்தது மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. காஷ்மீர் கட்ஸ் தான் டோட்டலாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம அந்த எல்லா ரூமர்ஸையுமே ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணலாம். ஐ மீன் பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் அந்த படத்தில் ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா எல்லாமே ஃபேன் தியரி தான். கமன் கைஸ், லெட்ஸ் பிரேக் த ரூமர்ஸ் ஒன் பை ஒன். என்னன்னா காய்ஸ், இது வரைக்கும் வந்து ட்ரெய்லர்லேயும் போஸ்டர்லேயுமே பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வச்சே நம்ம வந்துட்டு இந்த ரூமர்ஸுக்குலாம் நம்ம புதுசாக வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் திங் என்னன்னா, லியோ படம் ஒரு ரீமேக்கா அப்படிங்கிறது தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா 2005 ஹாலிவுட்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே சிங்க் இருந்துச்சு. அவங்க விட்டு ட்ரெய்லராக இருக்கட்டும், போஸ்டர் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சிங்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட நாவலோட ரைட்ஸும் வாங்கிட்டாங்க லோக்கினா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட படத்தோட ஃபுல் ரீமேக் தான் இது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்களா, அது அப்படியே டோட்டல் ரீமேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இருக்குது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஐ மீன் எப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. அந்த அவங்க பேக்கரியில் வேலை செஞ்சதாக இருக்கட்டும், அந்த பாஸ்ட்டு ப்ரெசென்ட் அதெல்லாமே ஒரே இது தான். ஆனால் ஃபுல் படமாக கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் தான். அதுவும் ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரத்னகுமார் நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் ஆஃபே சூப்பராக வந்துருச்சா, அப்போ விட்டுரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே என்னோடய வேர்ல்டு தான், நான் செதுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் மட்டுமே ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் ஆகும், செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கி நான் வச்ச இன்னொரு தனி யூனிவர்ஸ் மாதிரியும். ஐ மீன் அதான், அது வந்து வேற ஒரு இது சொல்கிறேன். அப்படியும் எடுத்துருக்கிறனால ஃபஸ்ட் ஆஃப் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்றத நான் நினச்சேன். அண்ட் ஆல்சோ கைஸ், அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீர் போர்ஷன்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க. அந்த காஷ்மீர் போர்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப்ல நடந்தது தான். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் காஷ்மீர் போர்ஷன்ஸ் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட மூவியே. செகண்ட் ஆஃபில் அண்ட் கைஸ், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தில் கில்லரோட ப்ரெசண்டை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, அவன் பாஸ்ட் அவன் கொல்றனாலலாம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் லியோ படத்தில் அந்த பாஸ்ட் லியோ தாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இருக்கிற மாதிரியும், அதுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கிற மாதிரியும் எண்டிங் ட்ரெய்லர்லேயும் நாரடி பாட்டே நமக்கு தெரியும். அப்புறம் அந்த பாஸ்ட் ஸ்டோரி எல்லாமே செகண்ட் ஆஃபில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் ஒரு விஷயமே இருக்குது, அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே எல்சியூ கனெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ரூமருக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் ரூமருக்கு நம்ம ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் ரீமேக் தான், ஆனால் ஃபுல் ரீமேக் கிடையாது. அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இதுவும் நான் சொல்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், பண்ண முடியாது. நான் என்னோடய கருத்தை சொல்கிறேன். இப்போ செகண்டு அந்த லியோ எல்சியு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 99% எல்சியு தாங்க கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் 1% இருக்குல்ல, அதில் என்ன வேணும் நடக்கலாம், அதான் லைஃபே. ஸோ அந்த 1%க்காக நம்ம பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூ தான் அப்படிங்கிறது ஏன் நான் கன்ஃபார்ம்னு சொல்கிறேன்னா, அதே இன்டர்வியூவில் தான் நான் திருப்பி வரேன். லோக்கி நான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக என்னோடய வேர்ல்டு, என்னோடய வேர்ல்டுனா அவங்க யூனிவர்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எல்சியூ கனெக்ட் இருக்குமாமா. அதுக்காகவே செகண்ட் ஆஃப்லேருந்து ஒரு சீன் கூட ட்ரெய்லரில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் எல்சியூ கனெக்டில் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து விக்ரமுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியாக இருக்கலாம். அந்த டைமில் அந்த நம்ம கார்த்தினா வந்துட்டு தளபதி பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அப்படி கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா கன்ஃபார்ம் ஆனால் பாஸ்ட் ஸ்டோரியில் தான் கனெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு ஒன்றும் இல்லாத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி வேறு ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், தாஸ் 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 அப்படின்ட்டு. அதனால் அப்படி இருக்கலாம். அங்கே நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எப்படி அந்த மூவியும் இந்த மூவி எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அங்கே இப்போ நம்ம தேர்டு ரூமருக்கு வருவோம். தளபதி டபுள் ஆக்டிங்கா அப்படிங்கிறது, இது ஒரு சரியான ஃபன்னான ஒரு ரூமர் தான். ஆனால் இது வந்து 100% கிடையாது, நானே சொல்லுவேன். அந்த 1% கூட இல்லை, 100% நோ தான். அதாவது ஒரே ஆள் தான், ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படி தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஏ கைஸ், பழைய பாஸ்டில் இருந்தவர் தான் லியோதாஸ் கில்லரு, ப்ரெசன்ட்ல இப்போ இருக்கிற வந்து பார்த்திபனை நான் நல்லா திருந்தி வாழ்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெண்டு கேரக்டர்லாம் இருக்கிற பழைய தளபதி படங்கள் பிகிலாக இருக்கட்டும், மெர்சாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வேலை டபுள் ஆக்டிங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு, 100% நோ கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு வேர்டு வரும், நல்ல ஃபேமஸ் ஆச்சு கெட்ட வார்த்தை தான், ஒரு வார்த்தை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து
ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, இது இன்டர்வியூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்டர்வியூலாக இருக்கும், இது வந்து எந்த ஆக்டருமே ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. டாவது எப்படி ஓகே சொன்னார் அப்படின்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ நான் யோசிச்சேன் அப்படி என்ன இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இப்போ வந்துட்டு எவனோ ஒரு பையன் வந்து, அதான் எவனோ ஒரு பையன் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கான்ட்டு என்ன சாப்பிடுறது நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அடுத்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்கிறது அந்த பையனை நான் தான் அப்படின்ட்டு. அதான் இவரையே இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி எப்படி பேசுவார், எப்படி இது வேறு ஒத்துப்பார் அப்படின்றக்காக தான் இன்டர்வல் சீன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நான் இப்படி சொல்கிறேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஒரே ஆள் தான் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இது வந்து கன்ஃபார்ம் ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸாக எடுத்துக்கலாம், நம்ம அது இல்லாமல் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே கேரக்டருங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தான் கைஸ். ஓகே, அண்ட் கடைசியாக ஒரு சில பேர் பேசியிருக்காங்க தளபதி இந்த படத்தில் வில்லன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லன் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, ரெண்டுமே பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபில் திருந்தி வாழ்கிற நல்லவனாகவும், அப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கும் போது மொத்த வில்லத்தனத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தான் அந்த 100% லோக்கி ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்து தான் தெரிஞ்சு. எப்படின்னா இப்போ வந்துட்டு தளபதி வந்து ஹீரோவாக தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, வில்லனாக பார்த்துருக்கே மாட்டாங்க யாருமே. அப்போது இருக்கும்போது ஒரு டைமில் வந்துட்டு தளபதியை வந்துட்டு ஃபுல் வில்லனாக காமிச்சாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தாங்க, ஃபஸ்ட்டு வில்லனாக இருந்து அடுத்து திருந்தி நல்லவனாக வாழ்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து லோக்கி நான் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. எல்ஜிபி கனெக்ட் வந்து எல்லாமே செகண்ட் ஹாஃப் தான் இருக்காமல், படமே லிட்டர் செகண்ட் ஹாஃப் தான், ஃபஸ்ட் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனல் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரூமர்ஸ்லாம் நான் பிரேக் பண்ணிட்டேன், பிரேக் பண்ணிட்டேன்னு இல்லையோ, இப்படி நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இதுலேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா வீடியோலையும் இதிலே சொன்னால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேலே போயிடும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க கூட மாட்டீங்க. எனக்கு வயசு தான், அது தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னென்னா இது கண்டிப்பாக நடக்கான்னு எனக்கே தெரியும், இருந்தாலும் தளபதியோட பழைய படங்கள்லாம் வச்சு இது கனெக்ட் பண்ண எப்படி இருக்கும். இந்த ஸ்டோரி வந்துட்டு நம்ம திரைப்படத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அது என்ன எப்படிங்கிறதுல அடுத்த வீடியோ சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போயே சொல்லிடுவேன். அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது விஷயம் புதுசாக தெரிஞ்சுன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி பல மூவி அப்டேட்ஸும், பல ஃபுட் பிளாகும், பல வ்ளாகும், பல டிராவல் வீடியோவும் கூட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.